ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாரின் கேமிங்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் இருக்கிற ரெண்டு ஸ்காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேறு ரெண்டு ஸ்கார் இல்லை, ஒன்று குப்பி ஸ்கார், இன்னொன்று மிஸ்டி சீக்கர் ஸ்கார் தான் இப்போ வெப்பன் ஆயில் இருக்குது. உண்மையே அது நல்ல ஸ்காரா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதெல்லாம் ப்ராக்டிக்கலோட ஆல்ரெடி இன்னொரு சேனலில் உங்களுக்கு பார்த்த மாதிரி கூட தெரிஞ்சிருக்கும். வேறு இதில் ரன் கேமிங்கில் தான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி நானும் அன்றைக்கி தான் போடலான்ட்டு இருந்தேன், பட் என்ன பண்ண வெறும் எடிட்டிங் மட்டும் தான் பண்ணிட்டுருந்தேன், டப்பிங் பண்ணல. அதனால் அவன் ஃபஸ்ட்டு போட்டு நான் அதனால் சரி ஒரு நாள் கழிச்சு போடலான்ட்டு நான் போடுறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இது எல்லாம் 3 அட்டாச்மெண்ட்டு, அப்புறம் 4x ஸ்கோப் போட்டிருக்கேன். இந்த மிஸ்டி சிகஸ் காருக்கு ஹெட் ஷாட்டுக்கு 154 போகுது ஷார்ட் ரேஞ்சில், பாடி ஷாட்டுக்கு 28 போகுது ஷார்ட் ரேஞ்சில். இது ஒரு நல்ல டேமேஜ்னு கேட்டால் ஒரு சுமாரான டேமேஜ் தான். ஆக்சுவலி ஸ்கார்னாலே அது ஒரு மிட் ரேஞ்ச் கட்னா லாங் ரேஞ்ச் கட்னு சொல்ல முடியாது. நார்மல் அதோட ரேட் ஆஃப் ஃபயர் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின்னோட இன்னும் நல்லாவே இருக்கும். ரேட் ஆஃப் ஃபயர் லாங் ரேஞ்சில் 27 போகுது. உண்மையாக இது ஒர்த்தான ஸ்கின் தான் சொல்லுவேன் இது இந்த மிஸ்டி சிகஸ் கார். ஏன்னா சிங்கிள் ரேஞ்ச், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அக்யூரசி தான் மைனஸ். ஸோ ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும்போது அக்யூரசியில் வந்து அந்த ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா நீங்கள் ஏகேவே ட்ராகன் ஏகே யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அக்யூரசி நல்லா தான் இருக்கும். மற்ற ஏகே கம்பேர் பண்ணும்போது ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும்போது உங்களுக்கு அக்யூரசி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ரீகாயில் ஆகாது. பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சில் ஹெட் ஷாட்டுக்கு வந்து 148 போடுது. ஆக்சுவலி இது எல்லாமே எப்படின்னா ஒரு எனிமி வெஸ்ட் ஹெல்மெட் போடாமல் இருந்தால் இவ்வளோ டேமேஜ் போகும். ஸோ ஒருத்தன் வெஸ்ட் ஹெல்மெட்லாம் போட்டிருந்தான், லெவல் த்ரீ ஹெல்மெட் வெஸ்ட் போட்டிருந்தான்னா உண்மையாக ரொம்ப குறையும். எப்படின்னா ஒரு நீங்கள் ஷூட் பண்ணும்போது 12-15 தான் போகும், அதோட கம்மியாக கூட போகலாம். என்ன பண்ணுறது, நீங்கள் அட்டாச்மெண்ட்டே போடலான்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக போகும், எவ்வளோ 5-6 தான் போகும். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து நான் வெறும் லெவல் த்ரீ அட்டாச்மெண்ட் போட்டால் தான் இந்த அளவுக்கு போகும். பார்த்தீங்கன்னா மிஸ்டி சிகஸ் காரை பற்றி பார்த்துக்கோங்க, டேமேஜ் எவ்வளோ போதும், 148-152 ஹெட் ஷாட்டுக்கு. அடுத்தது நம்ம குப்பீச் காரில் பார்த்துவோம். ஹெட் ஷாட்டுக்கு எவ்வளோ போதும், 165 ஷார்ட் ரேஞ்சில், 165 போகுது ஹெட் ஷாட்டுக்கு. பாடி ஷாட் பார்த்தீங்கன்னா 30 போகுது பரவாயில்ல, ஒர்த்து தான். பட் ஆனால் மிட் ரேஞ்சில் லாங் ரேஞ்ச் போகும்போது ஹெட் ஷாட் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, 148 தான் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஷார்ட் ரேஞ்சில் மட்டும் அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஷார்ட் ரேஞ்சில் பாடி ஷாட் இது வந்து 30 போகுது, அது 27. ஓகே, கடைசியில் லாங் ரேஞ்சில் பார்த்தா ரெண்டுமே சேம் தான், இதுவும் 27 தான் போகுது, அதுவும் 27 தான் போகுது. ஸோ வந்து ரேஞ்ச் காம்பன்சேட் பண்ணியிருந்து டேமேஜ். ஸோ எல்லாமே ஒன்று தான், பெருசாக ஒன்று சேர்ந்த மாதிரி ஷார்ட் ரேஞ்சில் மட்டும்தான் டேமேஜ் கூட, லாங் ரேஞ்ச் போக போக ரெண்டுமே சேம் தான். அது மிட் ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே எந்த வித்தியாசமும் கிடையாது, டேமேஜ்னா சேம். குப்பீச் காருக்கு ஈக்குவலான கன் தான் இந்த மிஸ்டி சிகஸ் கார்ன்றது கன்ஃபார்ம். ஸோ எந்த டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் குப்பீச் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை கூட ஸ்பீட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா குப்பீஸ் கார் நீங்கள் கிரேட் ஓப்பன் பண்ணி கிடைக்காது ஒருவேளை, பட் ஆனால் இது நீங்கள் ஸ்பின் பண்ணி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வாங்கிடுங்க. ஒர்த்தான கண்டிஷன் தான் இது. ஷார்ட் ரேஞ்சு 165, பட் அதுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கு 152 போகுது. உண்மையாகவே நல்ல ஸ்கின், ஸ்போர்ட்ஸ் இருந்தால் ஸ்பின் பண்ணி எடுங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம், இதில் வந்து எந்த அட்டாச்மெண்ட்டுமே போடாமல் அடித்தா ஷார்ட் ரேஞ்சில் 28 போகுது. ஆக்சுவலி இது இந்த மிஸ்டி கார் எல்லாமே சேம் தான். இப்போ நான் ஸ்கோப்பே போடாமல் ஷூட் பண்ணுறேன் பாருங்கள், இது அட்டாச்மெண்ட்டும் இல்லை ஸ்கோப்பும் இல்லை. எவ்வளோ போகுது, 22 போகுது. ஸோ லாங் ரேஞ்சில் 22, ஷார்ட் ரேஞ்சில் எப்பயும் போல 28 போகுது. அட்டாச்மெண்ட்லாம் ஸ்கோப் போட்டு ஷூட் பண்ணி பார்த்தா டேமேஜ் கொஞ்சம் கூட தான் போகும். ஸ்கோப் போட்டிங்கனாலே எப்பயுமே கொஞ்சம் டேமேஜ் கூட இருக்கும், பட் ஸ்கோப் போடாமல்னா டேமேஜ் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ 22 போகுது, எந்த அட்டாச்மெண்ட்டுமே இல்லை, மேக்ஸின் போடல, மசில் போடல, எந்த எதுவுமே போடல, ஃபோர் க்ளிப்ல இருந்து எதுவுமே போடல. அதே மாதிரி நம்ம இப்போ குப்பிச் கார் எப்படி பார்த்துருவோம், நம்ம குப்பிச் கார் எப்படி போகுது பார்க்கலாம். ஷார்ட் ரேஞ்சில் அதே மாதிரி 30. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ஷார்ட் ரேஞ்சில் வந்து, எந்த அட்டாச்மெண்ட் போட்டால் எல்லா அட்டாச்மெண்ட் போட்டாலும் போடலாலும் சேமாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனிமியோட வெஸ்ட் ஹெல்மெட்டை பொறுத்து தான் உங்களுக்கு டேமேஜ் கிடைக்கும். ஸோ லாங் ரேஞ்சில் ரெண்டுமே சேம் தான், அதுவும் 22 தான் போச்சு, இதுவும் 22 தான் போகுது. ஓகே காய், ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு ஸ்காருமே சேம் தான், எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாலாம் கிடையாது, பெருசாலாம் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஷார்ட் ரேஞ்சில் மட்டும் குப்பிச் கார் கொஞ்சம் டேமேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்குது, 2 எக்ஸ்ட்ரா கொடுக்குது, இது அது 28, இது 30 கொடுக்குது. பட் லாங் ரேஞ்சில் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி லாங் ரேஞ்ச் கட் தான், லாங் ரேஞ்ச் கட் தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கார் ஆக்சுவலி லாங் ரேஞ்ச் கண்ணே கிடையாது, அது ஒரு மிட் ரேஞ்ச் கன் தான். மிட் ரேஞ்சில் தான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், லாங் ரேஞ்ச் போக போக அடியே விழாது. சில டைமில் உங்களுக்கு புல்லெட்டே மேலே படாது, ஆனால் அது ஏகே வச்சு அந்த டைம்லாம் அடிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் படும், ஆனால் ஸ்காரில் படவே படாது. ஸ்காரோட மைனஸ் என்னென்னா, மைனஸ் கிடையாது, அதோட கண்ணே ஒரு மிட் ரேஞ்ச் கன். ஸோ மிட் ரேஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும், பட் லாங் ரேஞ்சில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது. எத்தனை பேர் ஸ்கார் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எப்படி சொல்லி ஸ்கார் தான் உங்கள் ஃபேவரட் கன் அப்படின்னா, நீங்கள் குப்பிச் கார் உங்கள் ஃபேவரட் கன்னா இதை கூட நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுக்கலாம், ஏன்னா ரெண்டுத்துக்குமே ரொம்ப சேமாக தான் இருக்குது. ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ், பாய்.